பாபு அவர்களுக்கு நன்றி. அடுத்து மதகஜராஜா ஒளிப்பதிவாளர் ரிச்சர்ட் அவர்கள் பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். நான் நல்ல கேமராமேன் இருக்கிறதுக்கு மூணு பேர் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து லாயலா காலேஜ் விஜய் கம்யூனிகேஷன், நான் படிக்கும்போது நிறைய இன்புட்ஸ் எல்லாம் அங்கிருந்து தான் கிடைச்சது. அதுக்கப்புறம் வந்து ஆனந்த் சட் அசஸ் பண்ணேன், அதுலேருந்து ஃபில் மேக்கிங்கோட அடுத்த ஸ்டேஜஸ் எல்லாம் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டதுன்னு பார்த்தீங்கன்னா சுந்தர் சாருடைய மதகஜராஜா தான். ஏன்னா கேமரா ஒரே இடத்துல வைப்பாரு, 10 டிகிரி மட்டும் பயன் பண்ண சொல்லுவாரு, சீனியை முடிச்சிடுவாரு. எடிட்டில் பார்த்தா எந்த வித டிஃபரன்ஸுமே இருக்காது. அவர் சீட் பண்ண எடுத்ததுக்கான எந்த அறிகுறியுமே இல்லாமல் ரொம்ப பிரில்லியண்டாக ஒரு விஷயத்தை எனக்கு கற்றுக் கொடுத்ததே அவர் தான். இன்ஃபேக்ட் 5 Cs ஆஃப் சினிமாட்டோகிராஃபின்னு ஒரு புக் இருக்கு, அதில் வந்து கடைசி சி வந்து சீட்டிங் அப்படின்னு சொல்லி தருவாங்க. சீட்டிங்னா காசு வாங்கிட்டு ஏமாத்திட்டு ஒளிஞ்சிற சீட்டிங் கிடையாது, படத்தை ஃபாஸ்டா எடுக்கிறதுக்கான சீட்டிங். அது வந்து இதுவரைக்கும் நான் பார்த்த டைரக்டர்ல என்னுடைய 5வது படம் மதகஜராஜா. அது பிரில்லியண்டா எக்ஸிக்யூட் பண்ணி கேமராமேன் வேலையை சிம்பிளிஃபை பண்ணி அவர் வேலையை ரொம்ப ஃபாஸ்டா பண்ண டெக்னிக் அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவர்கிட்ட கத்துக்கிறது இந்த டெக்னிக் வந்து நான் அடுத்த படம் பண்ணிட்டு இருந்தேன், நம்ம வணக்கம் சென்னை. அந்த டைரக்டர் தான் சொல்லி கொடுத்து, அவங்க எல்லாம் வந்து ஸ்டாக் கேமரான்னு சொல்லுவாங்க, ஆர்டிஸ்ட் மேக்கப் போட்டுருக்கும் போதே எல்லாம் பிச்சுட்டு ஓடுவாங்க அஸ்டின் சொல்லலாம், வெளியே கரெக்டா ஃப்ரேம் வச்சு போடணும்னு ஆக்ஷன் சொல்லுவாங்க. அது வந்து இவர்கிட்ட நாங்க கத்துக்கிட்ட அந்த டெக்னிக் தான். ஸோ இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இந்த படத்துடைய ஹீரோ, அவர் வந்து நல்ல விஷயங்களுக்கு தன்னை எந்த லெவலில் ஸ்ட்ரெயின் பண்ண சொன்னாலுமே ரொம்ப ஈடுபாட்டோட ஸ்ட்ரெயின் பண்ணுவார், அந்த லெவலான இது. அப்புறம் இந்த படத்துடைய ஆர்டிஸ்ட் ரெண்டு பேர் இருக்காங்க, அஞ்சலியும் வரலட்சுமியும். ரெண்டு ஹீரோயின் இருக்கிற படத்தில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, ஒருத்தர் 6 மணிக்கு வந்து இன்னொருத்தர் 5:55 வந்து நம்மள வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க, நல்ல பேர் அவர்கள் போட்டி போட்டு. அதனால இட் வாஸ் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் இன் MGR. அண்ட் சம்திங் டெல்ஸ் மீ இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கிரியேட் ரெக்கார்ட். தேங்க்யூ.